என்னோட ஃபேவரட் டீச்சர் வந்து சந்தியா மேம். அவங்க சில அப்ளிகேஷன் டாபிக்ஸ்லாம் நல்லா நடத்துகிறாங்க. போர்ட்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ், டைமண்ட் டிஸ்டன்ஸ், எல்லா சாப்டரும் நல்லா டீட்டெயிலாக நடத்துகிறாங்க. அது எனக்கு ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணி போகிறதுக்கு. ஹாப்பி டீச்சர்ஸ் டே. சிவா சார் வந்து கிளாஸ் எடுத்தது வந்து எங்களுக்கு நல்லா புரிஞ்சது, அவர் எடுக்கிறதுமே நல்லா கிளியராக இருந்தது. விக்னேஷ் சார் அவங்களுமே நல்லா எடுத்தாங்க. எனக்கு இந்த ரெண்டு கிளாஸுமே எனக்கு அவங்க எடுத்தது ரொம்ப புரிஞ்சிச்சு, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டும் இருந்தது அதில் அவங்க. ஹாப்பி டீச்சர்ஸ் டே ரெண்டு பேர்த்துக்கும். எனக்கு வந்து அவங்க வந்து ஒரு என்னோடய ஸ்கூலில் படித்த அந்த டீச்சர்ஸ்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தது. நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து இதில் ரொம்ப வருஷம் கழித்து என்னோடய ஸ்கூலு காலேஜ் எல்லாம் வந்து முடிச்சுட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் ஸ்டூடெண்ட் அவங்கள்ட்ட படிக்கும் போதே நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாறினது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. திரும்ப என்னோடய காலேஜ் ஸ்கூலுக்கு போன மாதிரி இருந்தது. ஹாப்பி டீச்சர்ஸ் டே. எங்களோட மென்டர் பேர் வந்து பிரபா மேம். ரொம்ப நல்ல டைப் அவங்க, எப்போ டவுட் கேட்டாலும் எதுனாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க, ரொம்ப மோட்டிவேஷனாக ரொம்ப கொண்டு போவாங்க. ஸோ பிரபா மேம்க்கு அடுத்து எங்கள் ஃபேவரட் யாருன்னா அருண் சார் தான். ஸோ அருண் சார் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக எல்லாமே சூப்பராக கைட் பண்ணுவார். ஸோ நம்ம கோஆர்டினேட்டர் மேம் பேங்கிங்காக இருந்தாலும் நாங்கள் எப்போ படித்தாலும் சரி எப்போனாலும் சரி எங்களை பார்த்து நல்லா படிங்க, நல்லா கொண்டு போங்கன்னு சொல்லி நிறையா கைட் பண்ணுவாங்க. ஹாப்பி டீச்சர்ஸ் டே. மருதை சார் வந்து எங்களுக்கு வந்துட்டு மேக்ஸ் எடுப்பாங்க, ஆப்டி எடுப்பாங்க. அது எடுக்கும் போதே வந்துட்டு ஷார்ட்கட்ஸோட எப்படி ஈஸியாக எக்ஸாமில் போய் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தருவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கரெக்டாக சொல்லி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பாலாஜி சார் வந்துட்டு ரீசனிங், அதுக்கடுத்து ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரி அதெல்லாம் எடுப்பார். அது எடுக்கிறதும் நல்லா புரியும், எங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஆஃப்டர்நூன்ட்டு சர்க்கிள் இருக்கும், சர்க்கிள்ன்ட்டு எப்பயுமே மென்டாஸ் அவைலபிளாக இருப்பாங்க. நாங்கள் என்ன க்வெஸ்சன் கேட்டாலும் எவ்வளோ நேரம் இருந்தாலும் சொல்லித்தருவாங்க. சர்க்கிள் வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட்டாக இங்கே இருக்கும், ஒர்க் சர்க்கிளில் ஒர்க் அவுட் பண்ணுறது. அது அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஃபேவரட் டீச்சர்னால் எனக்கு டேனியல் சார் ரொம்ப பிடிக்கும். அபார்ட் ஃப்ரம் டீச்சிங், அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு கிளாஸ் போகுது அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது மோட்டிவேட் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒரு டைலமாவில் இருக்கும் போது ஒரு கிளியர் ஐடியா கொடுக்குற மாதிரி இருக்கும், இப்படி படிங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்துட்டு ஃபோக்கஸ் இப்போதைக்கு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க அப்படின்னு சொல்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு எல்லாருமே பிடிக்கும், அதில் டேனியல் சார் மோட்டிவேஷன் ரொம்ப பிடிக்கும். அப்பார்ட் ஃப்ரம் டீச்சிங், அப்புறம் மருதை சாரும் இந்த மாதிரி மோட்டிவேட் அடிக்கடி பண்ணுவாங்க. ஸோ போத் ஆஃப் தேம் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஃப்ரம் த டே ஃபஸ்ட்லேருந்து எனக்கு வந்ததுலேருந்து எனக்கு ஃபஸ்ட்டு எங்களுக்கு நீங்கள் அலாட் பண்ண மென்டார் வந்து அருண் சார் இருந்தார். தென் அருண் சார் எங்களுக்கு நல்லா கைட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்குது. தென் என்னை அதிகமாக கைட் பண்ணது வந்து நம்ம சிவா சார் நிறைய எனக்கு கைட்வன்ஸ் பண்ணுவார். குரூப் 2 டைமில், தென் எனக்கு ஃபிலிம்ஸ் டைம்லேயுமே கூட நிறைய எனக்கு கொஞ்சம் ஹிக்கப்ஸ்லாம் வந்தது. ஸோ நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணார் அப்போ அந்த டைமில் சிவா சார் எனக்கு. தென் டெஸ்ட் பேட்ச் போட்டப்போல எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார், உறுதுணையாக இருந்தார். தென் லேட்டர் ஆன் வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மோஸ்ட் ஃபேவரேட்னு சொல்லலாம். மற்றபடி அப்புறம் நிறையா அரவிந்த் சார் இருப்பார். ஸோ எல்லாருமே அது பொதுவாக சொல்லணுன்னா எல்லாருக்குமே இங்கே ரொம்ப கைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுக்காக ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல். எனக்கு மென்டாராக இருந்தது பாரிஸ் சார், மென்டாராக இருந்தாங்க, நல்லா கைட் பண்ணுவாங்க. அப்புறம் கிளாஸில் சிவா சார் எடுக்கிற கிளாஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கஜா சாரும் நல்லா டீச் பண்ணுவாங்க. மை ஃபேவரெட்னு பார்த்தா சிவா சார் தான், நல்லா எந்த டவுட்டாக இருந்தாலும் உடனே கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல். எனக்கு வந்து இது ஆப்டிடியூட் வந்து தாமரை செல்வன் சார் எடுத்தாங்க, அண்ட் ரீசனிங் வந்து கௌசல்யா மேம் எடுத்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு பெஸ்ட் ஸ்டாஃப்னு தான் சொல்வேன். ஸோ ரீசனிங்கில் வந்து கௌசல்யா மேம் வந்து என்ன டவுட்ஸ் கேட்டாலும் எப்படினாலுமே கிளியர் பண்ணுவாங்க, ரொம்ப கிளியராக டீச் பண்ணுவாங்க. தென் தாமரை செல்வன் சார் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கான்செப்ட் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிடுவார். அவர் கிளாஸஸ் அட்டன் பண்ணாலே மோர் தென் எனஃப், ஆப்டிடியூட்க்கு ஒரு பெஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் அது மட்டும் இல்லாமல் நிறைய கைடன்ஸ், நிறைய எக்ஸாம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய ப்ரிப்பரேஷன் டிப்ஸும் நிறைய சார் கொடுப்பாரு. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் என்னோட ஃபேவரட் ஸ்டாஃப், ஃபேவரட் டீச்சர்ஸ். தென் எங்கள் கோஆர்டினேட்டர் மேம் சாந்தசீலா மேம், அவங்களுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல் மை ஸ்டாஃப்ஸ். என்னோடய ஃபேவரட் டீச்சர்ஸ்னால் டேனியல் சார், மருதை சார் அண்ட் பாலாஜி சார். டேனியல் சார் வந்து எங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்தாங்க. இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் ரேஷியோவும் அவங்க எடுத்துக்காங்க, ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன். அதில் வந்து அவங்க இப்போ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் வந்து இப்படி படித்தேன் அந்த போர்ஷன் மட்டும் கவர் பண்ணாமல் எக்ஸஸாக வந்துட்டு இந்த மாதிரி படித்தா இது நல்லாயிருக்கும், இந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணி படிங்க, ஒரு நாளைக்கு இப்படி படிங்க, இவ்வளோ ஹார்ஸ் படிங்க, இது இந்த மாதிரிலாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. மருதை சார் பாலாஜி சார் ரெண்டுமே வந்துட்டு எங்களுக்கு டெய்லி ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் ரெண்டுமே எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேசிக் சர்க்கிள்ஸ்க்கும் இருப்பாங்க. அப்போ பேசிக் சர்க்கிளில் டெய்லி நாங்கள் கொஷின் சால்வ் பண்ணுறத அன்றைக்கி டவுட் கேட்டால் மட்டும் சொல்லித்தராமல், இப்போ ப்ரீவியஸ் டேவோட டவுட்ஸ் கேட்குறோம் அப்படின்னா அதுவும் சொல்லுவாங்க, இல்லை எக்ஸ்ட்ராவாக நான் வேறு ஏதோ புக் பார்த்து கொஷின்ஸ் டவுட் கேட்குறேன் அப்படின்னா அதுவும் சொல்லித்தருவாங்க.
அதை வந்து அந்த மெத்தடில் மட்டும் சொல்லித்தராமல் எப்படி ஒரு ரெண்டு மூணு மெத்தடில் சால்வ் பண்ணலாம், இது இந்த மாதிரியும் வச்சுக்காங்க, இதில் ஈஸியான மெத்தட் இது, அது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் சொல்லி கொடுப்பாங்க. இதோட ஈஸியான மெத்தட் இது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமில் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணேன் அப்படின்னு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஹாப்பி டீச்சர்ஸ் டே. எனக்கு ஃபேவரட் டீச்சர் வந்து சந்தியா மேம். மேம் வந்து நல்லா மேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லா சாப்டர்ஸும் சொல்லிக் கொடுப்பாங்க, பட் எனக்கு வந்து மேக்ஸ் வந்து நல்லா கிளியராக எனக்கு கான்செப்ட்ஸ் இது பண்ணி சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸில் வந்து மெயினாக வந்து இந்த டஃப்பான சம்ஸ், டைம் அண்ட் ஒர்க், அப்புறமா வந்து இந்த அந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் ரொம்ப எனக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. ஹாப்பி டீச்சர்ஸ் டே மேம். எனக்கு பிடிச்ச ஃபேவரட் சார் யாருன்னா சிவா சார். எனக்கு பாலிட்டினா என்னன்னு தெரியாது, அவர் எடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, அதில் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்தாரு. கஜா சார் கிளாஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா விக்னேஷ் சார் சொல்லலாம். அவர் பாலிட்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் எடுத்தார், ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை வந்து கிளாஸ் கொண்டு போனது வந்து நான் பார்த்ததில்லை. ஓவராலாக டீஎல்லாம் வந்து சிவா சார் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணார், எல்லாருமே வந்து மோட்டிவேட் பண்ணார். அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்த மேம் சரி, அவங்களும் வந்து நல்லா கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் கஜா சார், அவரோட கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு எவ்ரி ஒன். எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது என்னென்னா யூனிட் 8, அது வந்து சிவா சார் கொண்டு போனதுனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஈஸியாக எல்லாமே கற்றுக்க முடிஞ்சது. அப்புறம் ரெண்டாவது மேக்ஸ் சொல்லுவேன். மேக்ஸ் வந்து அரவிந்த் சார் எடுத்தார், அவர் நிறைய ஷார்ட்கட் சொல்லி தந்தார், ஆனால் ரொம்ப பிடிச்சது மேக்ஸ் எல்லாம். அப்புறமேல வந்து அவங்க ஒரே ஏஜ் குரூப்லாம் இருக்கிறதுனால எங்களுக்கு ஈஸியாக அவங்க கூட வந்து கம்யூனிகேட் பண்ணி டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்க முடியுது. ஸோ எல்லாத்துக்குமே ஹாப்பியாக டீச்சர்ஸ் டே. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு சிவா சார். யூனிட் 8 வந்து ரொம்ப இதாக சொல்லிக் கொடுப்பாரு. அவரோட வே ஆஃப் டீச்சிங்கில் வந்துட்டு என்னோடய மெமரியில் இன்னும் இருக்குது. அடுத்து வந்து அருண், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட், இங்கே ஒரு மென்டராக இருக்காரு, அவர் தான் என்னை இங்கே வந்து கூப்பிட்டு வந்தார். அவரோட வேலையில் தான் நான் வந்து இன்னும் போயிட்டுருக்கேன். ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல். என்னோடய ஃபேவரட் மென்டார் வந்து மதன் சார். அவர் வந்து டாபிக்னு ஸ்பெசிஃபிக் டாபிக்னு இல்லை, அவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார், எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹாப்பி டீச்சர்ஸ் டே. எனக்கு வந்து இப்போ மென்டார் வந்து ரொசாரியோ அண்ணன், அவர் தான் கைட் பண்ணுறாரு எங்களை. அவர் வந்து இப்போ நல்லா ஆப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறையா சொல்லித்தராரு, டயர் 2க்கு ஃபோக்கஸ் பண்ணி நிறையா சொல்லித்தராரு, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார், ப்ளஸ் இடிஎம்ஸ் இங்கிலீஷில் கொஞ்சம் கேர் பண்ணுறாரு, அதையும் கேட்குறாரு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. ஹாப்பி டீச்சர்ஸ். என்னோடய ஃபேவரட் டீச்சர் வந்து மருது சாரும் பாலாஜி சாரும். என்னென்னா பாலாஜி சார் வந்து எங்களுக்கு ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரி நடத்துனாங்க, அவங்க நடத்தும் போதே எங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு, அடுத்து ரிவைஸ் மட்டும் பண்ணால் போதும் அந்த மாதிரி இருந்துச்சு. மருது சார் வந்து எங்களுக்கு மேக்ஸ் நடத்துனாங்க, அதே மாதிரி ஒரு சம் அவங்க போட்டாங்கன்னா திரும்பி இன்னொரு சம் வந்து அதே மெத்தடில் எங்களை போட வைப்பாங்க, அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெண்டு ஸ்டாஃப்மே எங்களுக்கு வந்து எப்போ என்ன டவுட் வந்தாலும் அதை கிளியர் பண்ணிடுவாங்க, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. பாலாஜி சார் வந்து ஆப்டியில் சர்க்கிள் அப்போ என்ன ப்ராப்ளம் டவுட்ஸ் கேட்டாலும் திரும்ப திரும்ப சொல்லி தருவாங்க, அது ரொம்ப பேசிக்காகவும் இருக்கும், எவ்வளோ டைம் கேட்டாலும் இரிட்டேட் ஆகாமல் சொல்லி தருவாங்க. அதே மாதிரி மருது சார் வந்து வைவா டைம் அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் டேனி சார் வந்து இங்கிலீஷ் கிளாஸ் வந்து நல்லாவே எடுத்தாங்க, எப்போவுமே மோட்டிவேட்டடாக பேசுவாங்க, அது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஹாப்பி டீச்சர்ஸ் டே சார். மருது சார், பாலாஜி சார் அண்ட் டேனியன் சார் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. பாலாஜி சார் வந்து அட்வான்ஸ் மேக்ஸும், மருது சார் வந்து அரித்மெட்டிக் மேக்ஸ்லாம் எடுத்தாங்க. எப்படிலாம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம், ஒரு சம் கொடுத்துட்டு ஒரு சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு அவங்களுக்கு கொடுப்பாங்க. டேனியல் சார் வந்து இங்கிலீஷும் அண்ட் தென் ரேஷியோ மெத்தட்ஸ் நடத்துகிறாங்க. அண்ட் டேனியல் சார் வந்து நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ், அப்புறம் எப்படி டைம்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இது பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூணு பேரும் ரொம்ப ஃபேவரட் டீச்சர்ஸ் டு மீ. ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு ஆல்.